हेलो फ्रेंड्स, अस्सलाम वालेकुम। वेलकम टू सरगस किचन। இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான முன்னோர்களின் காலை உணவை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இந்த காலத்துல வந்து பிரெட் ஜாம் அப்படினு சொல்லிட்டு ரொம்பவே செரிமானமாகாத ஃபுட்டா தான் நம்ம காலை டைம்ல எடுத்துக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாம முன்னோர்கள் என்ன மாதிரியான ஃபுட்டுகள் எடுத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஃபுட் எடுத்தா எவ்வளவு உடம்புக்கு நல்லதுங்கறதையும் நம்ம இதல பார்க்க போறோம். முன்னோர்கள் வந்து இந்த மாதிரியான சாப்பாடு தான் அதிகமாக சாப்பிட்டாங்க, அதனால தான் ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்தாங்க. இந்த சாப்பாடு காலையில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உடம்பு நமக்கு எப்போவுமே கூலாகவே இருக்கும். ஒரு கப் அளவு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டுலேருந்து மூணு தடவை கழுவி விட்டுறலாம். இது நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சு காலையில் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஊற வைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி உடனே குக்கரில் செஞ்சு கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா நான் கழுவி மூணு தடவை எடுத்துகிட்டு இப்போ நான் குக்கரில் இது எல்லாத்தையுமே போட்டுட்டேங்க. வெயில் காலங்களில் இதை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு எப்போவுமே கூலாகவே இருக்கும். நமக்கு வந்து நிறைய பேருக்கு பிளட் கம்மியாக இருக்கும், ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்கவங்களுக்கு சீக்கிரமாகவே பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த பாசிப்பயருங்க. நிறைய பேர் வந்தீங்கன்னா இந்த பாசிப்பயரை வச்சு ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க, சரி எது செஞ்சு கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு காலையில் வந்து நம்ம சுகர் போட்டும் கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இதை. இதை வந்து நல்லா கொஞ்சமாக சால்ட்டு ஊற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு பயர் எடுத்திருக்கோம். ஒரு கப்பு பயருக்கு 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். விட்டு கரெக்டாக 3 விசில் விட்டுருக்கேன், ஏன்னா ஊற வைக்காதனால. ஊற வச்சுருந்தா 1 விசில் விட்டுருந்தா போதும். தேங்காவை வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம் அளவு தான் நம்ம பயர் எடுத்திருக்கோம். அந்த 200 கிராமுக்கு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை வந்து நம்ம நல்லா மிக்சியில் அடித்து போட்டிருக்கோம். நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப்பு பயருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியில் எவ்வளோ சூப்பராக 3 விசிலையும் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள். ஒரு துளி கூட தண்ணியில் இதை அப்படியே நம்ம எடுத்து இதில் தேங்காவில் போட்டுடலாம். இதில் பாதி தான் நான் இப்போ தேங்காவில் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா கொஞ்சமாக 1 பிஞ்சு அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் போட்டுடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா தான் நமக்கு இந்த காலத்துக்கான எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். மறந்து போன இந்த ஃபுட்டை உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே நீங்கள் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சும் கொடுக்கலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேக்காடு கம்மியாக எடுக்கணும். இப்படி ஜீனி போட்டும் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி 2 சுகர் சாப்பிடாதவங்களுக்கு நீங்கள் தாளித்து கொடுத்துருங்க. எப்படியாவது இந்த மாதிரியான ஃபுட்டை, ஹெல்த்தியான ஃபுட்டை உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து ஹெல்த்தியான உடம்பை நீங்கள் உருவாக்க வேண்டியது பெண்கள் கையில் தாங்க இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கணுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு முக்கியமாக நம்ம சிலகஸ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.